ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்டர் டிவிமென்ட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா மறுமுறுனு French ஃப்ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது எப்படின்னா உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியில் நல்லா கிரஞ்சியா இருக்கும் இப்போ French ஃப்ரை செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் நீரமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்ப உருளைக்கிழங்கு ரெண்டையும் நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணவும் அதில் சேர்த்துக்கிறதுக்காக இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கையும் தோல் உரிச்சாச்சு இப்போ நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒரே ஷேப்பாக வரணுங்கிறதுக்காக ரெண்டு இருந்தும் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ அதை நீல வாக்கில் இந்த மாதிரி நீல நீளமாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை நீல நீளமாக ஒரே ஷேப் வரணுங்கிறதுக்காக ஒரே அளவு ப்ரைஸஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் சைடில் உள்ளதை வெட்டி எடுத்துடலாம் அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும் இது கட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக பக்கத்தில் தண்ணியில் போட்டுருங்க இதே மாதிரி இருக்கிற மற்ற எல்லா ஊரில் கிழங்கையும் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த சைடில் வச்சுருக்கதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம தனியாக பொரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரே மாதிரி ஷேப் தான் நம்ம வந்து அந்த எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக அப்படியே உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் அந்த எக்ஸஸாக உள்ளதையும் தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிக்கணும் அந்த வெள்ளையாக தெரியதில் ஸ்டார்ச் எல்லாமே வந்து நல்லா போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா ரெண்டு மூணு தடவை உருளைக்கிழங்கை வந்து கழுவிக்கலாம் நான் இதை வந்து மாற்றிட்டு மாற்றிட்டு நல்லா ஒரு மூணு தடவை கழுவிக்கிட்டேன் மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் வச்சிட்றேன் இது வந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் அப்போ வந்து அந்த உருளைக்கிழங்குல உள்ள அந்த வெள்ளையாக இருக்க ஸ்டார்ச்சஸ் எல்லாமே வந்து போயிடும் இப்போ முப்பது கிட்ட ஆயிடுச்சு நான் வந்து இதை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா பபுள்ஸ் வர்ற மாதிரி டைமில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரைஸஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது வந்து கொதிக்க கூடாத தண்ணி நல்லா சிம்ல வச்சிடணும் சிம்ல வச்சு ஒரு மூடி போட்டுட்டு மூடி வச்சிடணும் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தா அந்த மிதமான சூட்ல இந்த எல்லாம் உள்ள வெந்திருக்கும் எக்காரன்னு கொண்டு தண்ணி கொதிக்க கூடாது அப்ப வந்து கிழங்கு வந்து குழஞ்சிரும் இப்போ இதை இம்மிடியட்டா எடுத்து பச்சை தண்ணிக்கு மாத்திக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அப்ப அதை சூடு எல்லாமே வந்து குறைஞ்சிரும் இப்போ நான் ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கிறேன் நல்லா ஒயிட் டவல் எடுத்துக்கிறேன் அதை வந்து அது மேலே விரித்து விட்டுட்டு இப்போ இது எல்லா ஃப்ரைஸஸையும் எடுத்து அது மேலே நான் பரப்பி விட்டுக்கிறேன் அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து போகணும் நீங்கள் காட்டன் துண்டு இல்லை வேஸ்ட்டி இந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் எல்லா உருளைக்கிழங்கு பீசஸும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அந்த மாதிரி காய வச்சுருந்தேன் இப்போ அதே துண்டை வச்சு அந்த உருளைக்கிழங்கில் மேலே உள்ள ஈரப்பதத்தை எல்லாம் இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்துடலாம் ரொம்ப அழுத்த தேவையில்லை மெதுவாக லேசாக வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப அழுத்தணோன்னா அந்த உருளைக்கெழங்கு எல்லாமே கொஞ்சம் நசுங்கின மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு ஈரப்பதமே இல்லை உருளைக்கிழங்கில் இந்த மாதிரி நல்லா ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு இப்படி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் பொறிச்சு எடுத்தால் போதும் ஏன்னா நம்ம திருப்பி இன்னொரு தடவையும் ஃப்ரை பண்ணுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இதை எடுத்துடுறேன் இப்போ ஒரு பிளேட்டில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து இதெல்லாம் போட்டுக்கிறேன் அந்த எண்ணெய் எல்லாம் வடியட்டும் இதே மாதிரி மிச்சம் இருக்க உருளைக்கிழங்க எல்லாமே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மீது இருந்த எல்லா உருளைக்கிழங்கையும் பொறிச்சு எடுத்தாச்சு இது அப்படியே ஆறட்டும் நல்லா ஆறிடணும் இது இப்போ இது எல்லாமே ஆறிடுச்சு இதெல்லாம் எடுத்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் உங்கள் கிட்ட சிப்லா கவர் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க இதே மாதிரி எக்ஸஸாக இருந்துச்சுல உருளைக்கிழங்கு அந்த சைடு ஓரங்களில் இருந்தெல்லாம் கட் பண்ணியிருந்தோம்ல அதையும் இதே மாதிரி நான் பொறிச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம் மினிமம் ஹாஃப் அன் அவர் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொறிச்சிக்கலாம் மேக்ஸிமம் நம்ம டூ த்ரீ மந்த் வரை கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து போச்சுக்கலாம் செய்யும் போது இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து பொறிச்சிக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் இருந்து எடுத்துட்டேன் உருளைக்கிழங்க ஏற்கனவே பொறிச்சா அதே எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு நான் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் போது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் இப்போது எல்லா ஃப்ரைஸஸையும் அதில் சேர்த்து பொறிச்சிடலாம் இப்போது லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஒயிட் கலரில் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகும் இந்த அளவு இருந்தால் போதுமானது இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதே மாதிரி மீத இருக்க ஃப்ரைசஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் வெறும் சால்ட் மட்டும் போட்டுட்டு சாப்பிட்லாம் நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எப்படி சவுண்ட் கேட்குதுன்னு பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது அதே மாதிரி இது இப்படி பிச்சோன்னா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கணும் உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி அவ்வளவுதான் சூப்பரான முருமரணும்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இது உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எந்த டிவி மண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் இன்னொரு ரெசிபி வீடியோ இல்லை இன்னொரு கவிதை வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி